D-5 அப்படின்னா பஞ்சமாம்சம். இந்த பஞ்சமாம்சத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் புகழ் அடைவாரா, ஒருத்தருக்கு பதவி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த பஞ்சமாம்சம் D-5 பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ D-5 புகழ் பதவினா யாருங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதி. அப்போ இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷய லக்னம் அஞ்சாம் அதிபதி யார், குரு. இந்த குரு நல்ல நிலைமையில் இருந்தால் மூலத்திரிவனத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்க புகழ் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐந்தாம் பாவத்துக்கோ அல்லது ஐந்தாம் பாவாதேவிக்கோ ராகு கேது தொடர்பு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ராகு கேது சனியும் தொடர்பு வந்துடுச்சு. அப்போ அந்த புகழ் வந்து உச்சத்துக்கு போகாது, ஒரு மீடியமான லெவலில் இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், பதவிகளுக்கு வந்து கம்பல்சரி ஏதாவது அரசியலில் உப பதவிகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மந்திர உபதேசம், மந்திர உபதேசம் அவங்க பெறலாங்கிறாங்க. அஞ்சாம் பாவத்துக்கு ராகு கேதுகள் சம்மந்தப்படும் போது மந்திர உபதேசம் பண்ணும்போது, அதே இடத்துல மந்திர உபதேசம் வாங்கி இவங்க மந்திர பிரயோகங்கள் செய்யும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த D-5 தான் ரொம்ப முக்கியம். D-5 முழுக்க முழுக்க பதவி புகழ், பதவி புகழ் மந்திர உச்சாடனம். நான் ஒரு உபாசனை தெய்வத்தை எடுத்து மந்திர உச்சாடனம் பண்ணுறது நான் பண்ணலாமா வேணாமாடா, D-5 ஐந்தாம் பாவத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அஞ்சில் ராகு கேதுகள் சனி சம்மந்தப்படுறதுனால அகோரமான தெய்வத்துடைய மந்திர உபாசனை எடுத்து மந்திரத்தை சித்தி பண்ணால் இவங்களுக்கு சித்தியாகும், நினச்ச காரியம் கைகூடும். இது சம்மந்தமாக பார்க்கக்கூடியதான் D-5 சாட்டு. அதுக்கு உதாரணம் D-5 D-1 போட்டிருக்கோம். இங்கே ராசி கட்டத்தில் வந்து பார்த்தா உபாசனை தெய்வம்னு 9ஆம் பாவம் பார்ப்போம். 9ஆம் பாவம் அதிபதி குரு, 6ல பதினஞ்சு. அப்போ ராசி கட்டத்தில் உள்ள உபாசன தெய்வம் சரியாக வேலை செய்யலை. அப்போ இந்த D-5 போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக நல்லா வேலை செய்யும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. உபாசனை தெய்வத்துக்கே 4 பாக்ஸ் இருக்குது, 4 கட்டங்கள் இருக்குது சரிங்களா. D-9 உபாசன தெய்வத்தை சொல்லும், நவாம்சத்துலேயும் உபாசன தெய்வம் இருக்குது. D-1 உபாசன தெய்வம் இருக்குது சரிங்களா. D-12 உபாசன தெய்வம் இருக்குது. D-40 உபாசன தெய்வம் இருக்குது. அப்போ என்ன சார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது, ஒரு முறைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ D-5 முடிஞ்சது, அதுக்கடுத்து D-6. இதுதான் முக்கியமானது வாழ்க்கையில் மனசனுக்கு.